மனைவியை பார்த்து காலையில கணவன் சிரிக்கலன்னா மனைவிக்கு சூடாகிறது. ஏன், என்னை பார்த்து சிரிக்கலே, என்னோட சந்தோஷமா பேசலே, என்ன முகம் ஏறிட்டு பார்க்கலே, கடக்கனால பார்த்துட்டு போறான்னு சொல்றான். இதே மாதிரி கணவனை மனைவி ஒழுங்கா பார்க்கல, முகத்தை பார்த்து சிரிக்கலன்னா ஒரு வருத்தம் வருகிறது. நண்பன் நண்பனை பார்க்கல, நண்பி நண்பிய பார்க்கல ஒழுங்காண்டா ஒரு வருத்தம் உள்ளத்துல வருகிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லா உறவுகளும் தற்காலிகம். அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், நண்பர்கள் நண்பர்கள் நம்பி நம்பியாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் தற்காலிகம். நிச்சயமாக உறவுகள் உறவை விட்டு பிரியத்தான் போகிறது. எத்தனையோ பேர் உறவுகள் பிரிந்து விட்டார்களே. எல்லா உறவும் பிரிந்து விடும். என்றுமே நமக்கு பிரிவே வரக்கூடாத உறவு அல்லாஹ்வுடைய உறவு சகோதரர்களே, தாய்மார்களே. அந்த உறவை பலப்படுத்துங்கள், அந்த உறவை சீராக்குங்கள். அசிலா அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியிலே உள்ள அந்த உறவை தொடர்பு அருந்துவிடக் கூடாது. மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் அந்த உறவை பாதுகாத்தால் சுவர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பார். பலர்கள் அறுத்து விட்டார்கள், தொழுகை இல்லை. அல்லாஹ்வுக்கும் எமக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. குர்ஆன் தொடர்பு இல்லை, எமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரமலான் முடிஞ்சு சுன்னத்தான நோன்புகள் ஏராளம் பிடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பார்கள். எதற்காக? பாராந்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது இரண்டு நாட்கள். பாராந்த அமல்கள் அல்லாஹ் இரண்டு நாட்கள் உயர்த்துகிறார், அல்லாஹ்வுக்கு காண்பிக்கப்படுகிறது. அது என்னென்ன நாள் தெரியுமா? திங்கள் வியாழன். இந்த இரண்டு நாட்களும் அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்தார்கள் நோன்பு. ஏன் தெரியுமா? அந்த நாள் என் அமல்கள் உயர்த்தப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதற்காக வேண்டி பிடித்தார்கள். ஷாபானுடைய நோன்பை ஏன் பிடித்தார்கள்? என் அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாஹ்விடத்திலே வருடாந்த அமல் உயர்த்தப்படுகிறது ஷாபான் மாதம், அந்த நேரம் நான் நோன்பாளியாக இருக்கும் போது உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, தவற விட்டு விடுகிறோமே. சந்தர்ப்பம் உலகம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு தொடர்பு சீராக்கு. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வையுங்கள். அமல்களில் மிக உயர்வான ஒரு அமல் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் மேல நல்லெண்ணம் இல்லை. இன்றைக்கு ஒருத்தர் மேல எங்களுக்கு நல்லெண்ணம் வருகிறது. ஒருத்தர் மேல நல்லெண்ணம் வந்தா அவரை நெருங்குவோம், அவரை நெருங்குவோம். அவர் நல்லவர், அவரால் எனக்கு நலவுதான் வரும் என்ற எல்லா விஷயத்திலும் கூட இருப்பார். என் நல்லெண்ணம் நெருங்குவார், அவரை நேசிப்பார், அவர் என்ன சொன்னாலும் செய்வார், அவர் என்ன சொன்னாலும் செய்வார், நெருங்குவார், நேசிப்பார், எது சொன்னாலும் செய்வார். என் நல்லெண்ணம், இந்த நல்லெண்ணம் அல்லாஹ்வின் மீது வர வேண்டும். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து விட்டால் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த வழிகளை தேடி தேடி நெருங்குவார். யாரை நெருங்குகிறோம்? நாம் அல்லாஹ்வை நெருங்குகிறோமா, சைத்தானை நெருங்குகிறோம்? இன்றைய வாலிப சமூகத்துடைய நிலை என்ன? அல்லாஹ்வை நெருங்குகிறார்களா, சைத்தானை நெருங்குகிறார்களா? உலகத்தில் அல்லாஹ்வை என்று ஒரு அடியான் மறப்பார், அந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கவே முடியாது, அந்த இடத்தில் சைத்தான் வந்து விடுவார். யார் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் உலகத்தில் வாழ்வார்? அல்லாஹ் சொல்லுகிறான், இதை விட கேவலம் என்ன வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை மறந்து வாழ்வார் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வார்? நுக்கையுவலகு சைத்தானன், ஒரு சைத்தானை அல்லாஹ் சாத்தி விடுவார், சாத்தி விடுவார். இவன் தான் உனக்கு நண்பன், அவன் தான் நண்பனாக இருப்பான். சைத்தான் நலவையா சொல்ல போகிறான், தொழுகிறதுக்காக வேண்டி தயாரானவனையும் தடுத்து விடுவான், நன்மை செய்ய ஆசைப்பட்டவனையும் தடுத்து விடுவான், ஹராத்தை செய்ய கூடாது என்று நினைத்தவனை செய்ய வைக்கும் ஆசை விட்டுவான். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய நண்பன் யார், எம்முடைய நெருக்கமானவன் யார், எமக்கு அன்பானவன் யார்? அல்லாஹ்வா சைத்தானா? அல்லாஹ்வா சைத்தானா? அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டுமே.
அல்லாஹ்வுடைய உறவு சீராக வேண்டுமே. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வையுங்கள், என்னுடைய ரப்பின் மீது நல்லெண்ணம் வையுங்கள். என்ற ரப்போடு நான் இறக்கம், என்ற ரப்போடு நான் இறக்கம், என்ற ரப்பை நான் அன்பு வைத்திருக்கிறேன். எனக்கு நெருக்கமானவன் அவன் தான், அவன் எல்லா நலவுகளையும் உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவான். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், யார் இல்லை என்றாலும், என் ரப்பு இருக்கிறான் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே உண்டாக்குங்கள். இதுதான் மிகப்பெருமை. இந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், ஒரு ஆண் பெண்ணுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால், யார் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் யாருடைய சூழ்ச்சியும் அல்லாஹ்வை மிகைக்க முடியாது, யாருடைய சூழ்ச்சியும் அவருக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்க முடியாது. வாழவில்லை எமக்கு முன்னால் நபிமார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தார்களே. அவர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்த விதம் எப்படி நிரூபித்தார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது கொண்டு, அல்லாஹ்வை தொழுவதை கொண்டு, அல்லாஹ் எவைகளை எல்லாம் விரும்புகிறானோ அந்த செயல்களை செய்வது கொண்டு, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார்களே நபிமார்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களை உயர்த்தினான், அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினான், எப்படியெல்லாம் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். இன்று எங்கே எம்முடைய வாழ்க்கையில் நல்லெண்ணம், அடுத்தவர்கள் மீது நல்லெண்ணம் இருக்கிறது, உலகத்தார்கள் மீது நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன் போலிக்காகவாவது ஒரு நல்லெண்ணம் வைப்பவர் போல் நடிக்கிறார்? ஏன் அவருடைய நெருக்கம் வேண்டும், நலவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எமக்கெல்லாம் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தவர்களை அவர்கள் தான். இந்த உலகத்தில் 120 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தார். முதிய வயது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 86 வயசுலதான் கிடைக்கிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 86 வயசுல கிடைக்கிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால 120 வருடம் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 86 வயசுல கிடைக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அது வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைத்து, அல்லாஹுவை நெருங்கி நெருங்கி அல்லாஹ்விடத்திலே ஒரு பிச்சளத்தை கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் ஒரு மனமான சந்ததியை தந்துடியா அல்லாஹ். புள்ள பெத்தெடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த சந்ததி மனமாக இருக்க வேண்டும், அந்த சந்ததி மனமாக இருக்க வேண்டும். ஒரு உம்மா வாப்பா தண்ட புள்ளைய பார்த்தா உள்ளத்துல ஒரு குளிர்ச்சி வரும், உள்ளத்தில ஒரு சந்தோஷம் வரும், பிள்ளைகளும் மாறணும். ஏண்ட உம்மா வாப்பா என்னை பல எதிர்பார்ப்புகளோடு பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார்கள், அவருடைய உள்ளங்களை நான் குளிர்ச்சியடைய செய்யணும் என்றதே பிள்ளைகளும் உணரணும். பெற்றோர்களும் பிள்ளையை பெற்றெடுக்க முன்னால அல்லாஹ் கிட்ட கேட்கணும், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் ஒரு சாலிஹான மனமான ஒரு சந்ததியை தந்துறியாங்க. கேட்டாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய பொறுமையை சோதித்தான். 86 வயது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எனும் ஒரு முத்தை கொடுக்கிறான், ஒரு சீதேவியான பிள்ளை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை அடுத்தது வருகிறது. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற எண்ணம் இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்கினார்கள், சோதனை வருகிறது. இரக்கம் உள்ளவன் அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்கும் அளவுக்கு அல்லாஹ் சோதனை கொடுப்பான், அல்லாஹ்வை நெருங்கும் அளவுக்கு சோதனை கொடுப்பான். ஒரு இமாம் இடத்திலே கேட்கிறார், ஒரு மாணவர் கேட்கிறார், இமாம் அவர்களே அல்லாஹ்வை நெருங்க நெருங்க சோதனை வருகிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஷத்து நாஸ் பலாஅன், அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொருவரும் அவருடைய ஈமான் ஏற்ப அல்லாஹ்வை நெருங்கும் விதத்தை வைத்து அல்லாஹ் சோதிப்பான். நெருக்கம் கூட கூட
அல்லாஹ்வுடைய சோதனைகள் உலகத்தில் நிகழ்க்கும். சில வேளைகளில் எங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இது என்ன தொழுகிறோம், சோதனை வருகிறது, தொழுகிறோம், நோய் வருகிறது, வறுமை வருகிறது, கஷ்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. எம்முடைய வெளிப்பார்வைக்கு இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக விளங்கினாலும் உள்ரங்கம் என்ன தெரியுமா, உள்ரங்கம் என்ன தெரியுமா, அடியான் அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். ஒரு விடயம், என் அடியான் இன்னும் என்னை நெருங்க வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும். பஜருடைய தொழுகையில் என்னிடத்திலே அழுது அடியான், அவனை நான் சோதிக்கிறேன். எதற்கு தெரியுமா, அந்த இமாம் விளங்கப்படுத்துகிறார்கள், தஹஜ்ஜுடைய நேரம் எல்லோரும் உறக்கத்தில் இருக்கும் போதும் என் அடியான் என்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் தனிய பேசணும் அடியான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிக்கிறார். சோதிக்க போய்தான் அந்த ஈமான்தாரி எழும்புகிறார் நடுவிசையிலே. தஹஜ்ஜுடைய தொழுகை 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழும்புகிறார். எழும்பி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார், யா அல்லாஹ் சோதனை, யா அல்லாஹ் நோய், யா அல்லாஹ் வறுமை, யா அல்லாஹ் கவலை, யா அல்லாஹ் பிரச்சனை. எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களா, எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த நேரம் ஒரு அடியான் எழும்புகிறான் என்றால் உள்ளத்தில் ஈமான் நிறைந்த மனிதன் எழும்பி நிற்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கும் என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை என்ன கஷ்டமாக இருக்க போகுதா, தொழுகைகள் கஷ்டமாக இருக்குமா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது கஷ்டமாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. உலகத்தில் நேசத்துக்குரியவன் இன்ன வேலை செய்ய சொன்னா கண்ண முடிந்து செய்கிறாரே, கண்ண முடிந்து செய்கிறாரே. தனக்கு விருப்பமானவன் இன்ன சொன்னதுக்காக வேண்டி எத்தனை லட்சம் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய உயிரை கூட பணையம் வைக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்று இருக்கிறார்கள் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தால் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அன்புக்காகத்தானே சஹாபாக்கள் வாழ்ந்தினார்கள், யுத்தம் செய்தார்கள். வேறு எதற்கு, உலகத்தை ஆள்வதற்கா? அவர்களுக்கு தெரியாதா என்னை அடுத்தவன் வெட்டினால் என் உயிர் போய்விடும் என்றே தெரியும். இருந்தாலும் எதற்காக, அல்லாஹ்வுடைய அன்புக்காக, இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. என் அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு வேண்டும், மரணிக்கும் போது என்னுடைய ரப்பு என்னை விரும்ப வேண்டும். அம்ரு இப்னு ஜமுஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால் ஊனமுற்ற சஹாபி, குடும்பமெல்லாம் தடுத்து கூட உஹதுர் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள். வெட்டப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், ஏன் வாழ்ந்தினார்கள்? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி என் உயிர் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ்க்கை கழிந்து கொண்டு போகிறது, கரைந்து கொண்டு போகிறது. எத்தனை கோடிகள் லட்சங்கள் மண்ணோடு மண்ணாகிறது. ஆக்ராவுக்காக எத்தனை லட்சம், ஆக்ராவுக்காக வேண்டி எம்முடைய காலம் எவ்வளவு கருகிறது. கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் தான் தொழுகைக்காக வேண்டி ஒதுக்குகிறோம், 5 நேர தொழுகைக்காக வேண்டி. அது கூட கஷ்டமாக இருக்கிறது என்றால் நாம் எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று, எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ்வின் மீது நல்ல நம் இருக்கிறது என்று? ஏன் மாறக்கூடாது, ஏன் திரும்பக்கூடாது அல்லாஹ்வுடைய பக்கம்? அன்பாந்தவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிக்கிறான், விரும்புகிறான், சோதிக்கிறான், நேசித்தான், சோதித்தான். அல்லாஹ்வுடைய நேசம் வரவர சோதனைகள் வரும், சலித்து விட மாட்டான் ஒரு முஃமின். வாலிபமாக இருந்தாலும் சரி, இந்த அதிகமான வாலிபர்கள் அழகான சூரத்தோடு, அழகான சுண்ணத்தான சூரத்துகளோடு வாழ்க்கை கழிக்கிறார்கள். சோதனைகள் இருக்கும் உள்ரங்கத்தில் பொறுமை காட்டி தகஜ்ஜுடைய தொழுகையில் சோதனையை முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை கண்ணியப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் தஹஜ்ஜுடைய தொழுகை கயாமுல்லை இரவுடைய தொழுகை வளமற்படுத்துவார், எல்லா சோதனைகளில் இருந்து வெளியேறும் வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பார். அதுதான் உயர்வான தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை உயர்வான தொழுகை.
வாழ்க்கையில உண்டாக்கணும். ஏண்ட வாழ்க்கையில நான் உண்டாக்கணும், உங்களோட வாழ்க்கையில நீங்க உண்டாக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, உண்டாக்குங்க. இது இன்பமான தொழுகை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அமலை சொல்லுகிறேன். தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் இருந்து நாளை ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லாஹ் வெளியாக்கிடுவார். எல்லா பிரச்சனையும் வெளியாக்குற வழி அல்லாஹ் உண்டாக்குவார். வமின் குள்ளி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் கவலைகளை போக்கிடுவா. ஏன் அந்த நேரத்தில் இஸ்திகுபார் செய்கிறோம், யா அல்லாஹ் மன்னிச்சிடு, யா அல்லாஹ் மன்னிச்சிடு. தஹஜ்ஜத்துடைய தொழுகை மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரும் பொக்கிஷம். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தகஃபிரூன், சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், அவர்கள் இஸ்திகுபார் செய்வார்கள். இஸ்திகுபார் செய்வார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, கயாமுல் லைலுடைய தொழுகையை வளமைப்படுத்துவார், அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது விஷயம் பிரச்சனை நீக்கிடுவான், கவலைகளை போக்கிடுவார், எல்லா விதமான பிரச்சனை நீக்கிடும். உடம்புல நோய் இருக்காது, உள்ளத்துல நிம்மதி இருக்கும், முகத்துல ஒளி இருக்கும், உள்ளத்துல வெளிச்சம் இருக்கும், செயல்கள் நல்லதாக இருக்கும், பாவத்தின் மீது வெறுப்பு வரும், அமல்கள் செய்ய ஆசை வரும். இதை விட என்ன வேணும் சகோதரர்களே, தாய்மார்கள், இதை விட வேற என்ன வேணும்? அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் கயாமுல்லைலுடைய தொழுகையை தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஏவிக் கொண்டிருப்பார். நியமர் ரஜுல் அப்துல்லா லௌகானை சொல்லி நிலை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சிறந்தவர் எப்போது தெரியுமா? கயாமுல்லைலுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழுவாராக இருந்தால் அவர் சிறந்தவர் தான். சிறந்த மனிதர் அவர், அல்லாஹுவால் உறக்கப்பட்ட மனிதர். அந்த நேரம் அல்லாஹ் முதல் பாடத்துக்கு வர்றான், அடியான கிட்ட கேட்கிறான், என்னமாவது எனக்கு தேவிருக்கிறான், பாவம் மன்னிக்கப்படணுமா, இஸ்திகுபார் செய், தேவை நிறைவேறணுமா, எனக்கிட்ட கேளு. அந்த நேரம் அல்லாஹ் முதல் பாடத்துக்கு வந்து கேட்கிற நேரம். உள்ளத்தில் எவ்வளவு தேவை, அவரவர் கணவன் தேவையை மனைவிட்டு சொல்ல முடியாமல் இருக்கலாம், கணவன் உள்ளத்தில் இருக்கிற கவலை மனைவிக்கு சொல்ல முடியாது, சில கவலைகள், ஏன்னா எல்லா கவலையும் சொல்லவும் கூடாது, சொன்னாலும் பிரச்சனை, சொன்னாலும் பிரச்சனை. எல்லா கவலையும் முறைப்பாடு செய்வதற்கு மனைவி கிட்ட எந்த அவசியமும் இல்லை. மனைவிக்கும் எல்லா கவலைகளையும் கணவன் முறைப்பாடு செய்யணும்னு அவசியமும் இல்லை. சொல்ல முடியாத கவலைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருந்தாலும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் அல்லாஹ் கிட்ட சொல்லு, யா அல்லாஹ் இப்படி இருக்கிறியா, அல்லாஹ் இப்படி இருக்கிறியா. அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே தலையை வைத்தார் என்றால், நெற்றியை வைத்தார் என்றால், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதானுக்காக வேண்டி வந்து விடுவார்கள். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நெற்றியை வைத்திருப்பார்கள், அழுகையோர் இருப்பார்கள்.